எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் 12 போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பகுதியில் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போரிட்டுக்கிட்டு இருந்தாலும் யுதிஷ்டனை பிடிக்கிறதுக்காக துரோணாச்சாரியார் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அந்த நேரத்தில் பாண்டவ தரப்பில் இருந்த வீரர்கள் எல்லாரும் துரோணாச்சாரியாரை தடுக்கிறதுக்காக துரோணாச்சாரியாரை கொல்றதுக்காக முயற்சித்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பகதத்தன் தன்னுடைய யானை சுப்ரதீகத்தில் ஏறிக்கிட்டு பாண்டவ படையை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த யானையை யாராலும் கட்டுப்படுத்த முடியலை. பீமன் ஒரு பக்கம் தாக்கி பார்த்தான், இருந்தாலும் முடியலை. இன்னொரு பக்கம் சாத்தியகி தாக்கம் வந்தான், ஆனால் அவர்கள் ரெண்டு பேரையும் அந்த யானை விரட்டி அடிச்சிருச்சு. இப்படியா பகதத்தனுடைய யானை அன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது, பாண்டவ படையை அழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது பகதத்தனை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அங்கே இருந்த வீரர்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு பகதத்தனை நோக்கி வரான். அழிச்சிட்டு திரும்பி வரும்போது மறுபடி சுசர்மன் தன்னுடைய தம்பிகள் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வீரர்களை கூட்டிக்கிட்டு அர்ஜுனனை போருக்கு அழைக்கிறான். அர்ஜுனன் பகதத்தன் நோக்கி போகிறத அவன் விரும்பலை, அந்த மாதிரி வந்து அவன் தடுக்கிறான். இப்போது அர்ஜுனன் வந்து, கிருஷ்ணா நான் என்ன செய்ய, பகதத்தன் கூட போய் சண்டைக்கு போடவா இல்லை சுசர்மனை நோக்கி சண்டை போடையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிருஷ்ணன் எதுவுமே பதில் பேசாமல் சுசர்மன் கூடயே சண்டை போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய தேரை சுசர்மனை நோக்கி திருப்புறான். பகதத்தன் நோக்கி வந்தாங்க. இப்போ சுசர்மன் சவாலை கூப்பிட்டதும் சுசர்மன் நோக்கி திரும்புகிறாங்க. இப்போ சுசர்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில சண்டை நடக்குது. சுசர்மனுடைய தம்பிகள் எல்லாரும் சுசர்மனுக்கு துணை நின்று, இன்னும் கொஞ்சம் வீரர்களும் துணை நின்று அர்ஜுனன் கூட சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில் அர்ஜுனன் சுசர்மனுடைய தம்பிகள் எல்லாரையும் வந்து கொல்கிறான், அந்த வீரர்களையும் வந்து அழிக்கிறான். இதுக்கடையில் அர்ஜுனுடைய தாக்குதலால் சுசர்மன் மயங்கி விழுறான். இப்படி சுசர்மன் மயங்கி விழுந்த பிறகு கடைசியில் சரி எதுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அர்ஜுனன் பகதத்தன் நோக்கி வரான். அர்ஜுனன் பகதத்தன் நோக்கி வர்றதை பார்த்ததும் தூரத்தில் அவன் வரும்போதே இந்த பக்கம் கௌரவர் படை எதெல்லாம் பகதத்தனுக்கு துணை செஞ்சுக்கிட்டு இருந்தோ அதெல்லாம் சிதறி ஓட ஆரம்பிக்குது. இப்படி படை சிதறி ஓடினதும் பகதத்தன் திரும்பி பார்க்குறான், யார் வர அப்படின்னு. அர்ஜுனன் வரான். அதனால் பகதத்தன் அர்ஜுனனை நோக்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் இடையில் நேருக்கு நேராக சண்டை நடக்குது. இப்போது அர்ஜுனுடைய தேரையும் நொறுக்கிறணும் அப்படின்னு சொல்லி பகதத்தன் தன்னுடைய யானையை வந்து தூண்டுறான். அந்த யானையை வச்சு தான் அவன் எல்லாருடைய தேரையும் வந்து நொறுக்கினான். இப்போ அதே மாதிரி அர்ஜுனன் தேரையும் நொறுக்கிறணும்னு சொல்லி பகதத்தன் யானையை தூண்டுறான். ஆனால் அந்த யானை கோபமாக அர்ஜுனுடைய தேரை நோக்கி வரும்போது கிருஷ்ணன் தேரை வந்து அந்த யானைக்கு இடப்பக்கமாக வர்ற மாதிரி தேரை திருப்பிக்கிட்டு போகிறான், அதாவது லாகவமாக தேரை கையாளுறான். அப்படி தேரை திருப்பிக்கிட்டு இடப்பக்கமாக வர்ற மாதிரி கையாளுந்த நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சைடில் வந்துட்டோம் அப்படின்னா சைடில் இருந்து அர்ஜுனன் யானையை தாக்குவான், யானைக்கு அதிகமாக காயம்படும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஏற்படுத்தி தாரான். ஆனால் சைடிலிருந்து தாக்கக்கூடாது, பக்கவாட்டிலேருந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இந்த வாய்ப்பை விட்டுடுறான். விட்டுட்டு அதுக்கு பிறகு திரும்பி ஒரு சுத்து சுத்தி வந்து யானையை ஒரு சுத்து சுத்தி வந்து முன்னால நிக்கிறாங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும். அதுக்கு பிறகு அர்ஜுனனும் பகதத்தனும் வந்து சண்டை போடுறாங்க. இப்போ இந்த நேரத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சைடுல போன நேரத்துல யானைக்கு கோபம் வந்துருச்சு, நம்ம தாக்கம் வந்த நேரத்துல தாக்க முடியாம போயிடுச்சேன்னு. அதனால அது வந்து அர்ஜுனனுக்கு பின்னால இருந்த வீரர்களையும் குதிரைகளையும் போய் ஒரு பக்கம் கொன்னுகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பகதத்தனும் அர்ஜுனனும் சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது பகதத்தன் கடைசியில் கோபத்தில் அர்ஜுனனை அழிக்க முடியலையே, அர்ஜுனனை வெல்ல முடியலையேங்கிற கோபத்தில் ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்து கிருஷ்ணன் மேலே போடுறான். அதாவது சாதாரணமான ஆயுதம்தான், ஆயுதத்தை எடுத்து கிருஷ்ணன் மேலே போடுறான். கிருஷ்ணனுக்கு அடிபடுது. கிருஷ்ணனுக்கு அடிபட்டதும் அர்ஜுனன் மறுபடி கோபத்தோட யானைகளை தாக்குறான். முதல்ல அவன் குறி வைக்கிறது யானைகளுடைய கவசத்தை, யானைகளுடைய கவசத்தின் மேலே மறுபடி தாக்கி அந்த கவசங்கள் உடஞ்சி விழுற மாதிரி பண்ணுறான். அதுக்கு பிறகு கவசங்கள் அறுந்து விழுந்த பிறகு யானைக்கு பயங்கரமாக அடிபடுது. இப்போ தான் யானை வந்து தடுமாற ஆரம்பிக்குது. இப்போ யானை தடுமாறும் போது அங்கிருந்த பகதத்தன் வைஷ்ணவ அஸ்திரத்தை எடுத்து கிருஷ்ணன் மேலே ஏவுறான். இந்த அஸ்திரங்கள் திவ்ய அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து தனியாக நம்ம டிவி சீரியலில் வர மாதிரி நானை பிடிச்சி எடுத்ததும் மந்திரத்தில் வர மாதிரி அதில் அப்படி புதுசாக உருவாகாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் தான், இரும்பாலேயோ மரத்தாலேயோ ஏதோ ஒரு உலகத்தால் செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த அஸ்திரத்தில் மந்திரம் ஓதி வந்து எறிவாங்க. ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷரை யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப கொடுமை செய்கிறாங்க, அவர்களை ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து ரொம்ப கோபத்தோடு சாபம் கொடுக்குறாங்க, மண்ணள்ளி தூவுறாங்க. மண்ணில் ஒரு பெரிய சக்தின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் யாராவது ஒருத்தர், குறிப்பாக பெண்கள் யாராவது ஒருத்தரை மண்ணள்ளி தூத்தி சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சாபம் வாங்கினவருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு ஏதோ ஒரு கஷ்டத்தை சந்திக்குது, இல்லை மேலும் மேலும் கீழாக்கே போகுது. இல்லை அதே மாதிரி தான், அதில் சக்தின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், மண்ணுக்கு என்ன சக்தி இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் மந்திரங்களை ஓதி எரியும் போது அதுக்கு வந்து நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ வந்து இருக்கும்.
நம்ம ஒருத்தரை பார்த்து திட்டும்போது அந்த திட்டப்பட்ட நபருக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு விளைவுகள் ஏற்படுதோ அதே மாதிரி தான் வந்து இந்த அஸ்திரங்களும். யாராவது ஒருத்தரை பாராட்டினா அவர்களுக்குள்ள சந்தோஷம் வருது. பாராட்டுதலில் இருக்க வார்த்தைகளும் திட்டுதலில் இருக்க வார்த்தைகளும் எல்லாமே ஒரே மொழிக்குள்ளே தான் இருக்குது. இங்கிலீஷில் திட்டினா 26 எழுத்துக்குள்ளே தான் பாராட்டுற வார்த்தைகளும் வருது, 26 எழுத்துக்குள்ளே தான் திட்டுற வார்த்தைகளும் இருக்குது. அந்த எழுத்துக்கள் வந்து முக்கியமானது கிடையாது, அந்த எழுத்துக்களோடு சேர்த்து ஒரு உணர்வை கொண்டு வருவோம். அந்த உணர்வுகள் தான் முக்கியமானது. அந்த உணர்வுகளை யார் வெளிப்படுத்துகிறாங்களோ அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அந்த ஆயுதங்களுக்கும் சக்தி இருக்கும். அந்த வரத்துக்கோ, அந்த திட்டுதலுக்கோ, அந்த சாபத்துக்கோ வந்து சக்தி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த திவ்ய அஸ்திரங்கள்லாம் உண்டு. இந்த மாதிரி ஒரு சாதாரணமான அஸ்திரம், அவன் உண்மையிலே ஏவுறது யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசம். அந்த அங்குசத்தை எடுத்து வைஷ்ணவ அஸ்திரத்துக்குள்ள மந்திரத்தை ஓதி கிருஷ்ணன் நோக்கி ஏவுறான். உண்மையில் அவன் ஏவனது அர்ஜுனனை நோக்கி. ஆனால் குறுக்கால கிருஷ்ணன் எந்திரிச்சு அதை தன்னுடைய மார்பில் வந்து வாங்குறான். தேர் ஓட்டிக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் திடீர்னு எந்திரிச்சு வைஷ்ணவ அஸ்திரத்தை தன்னோட மார்பில் ஏற்றுக்கிறான். இப்போ அந்த அஸ்திரம் ஒரு மாலையாக மாறி சேஞ்ச் ஆகி கிருஷ்ணனுடைய கழுத்தில் விழுது. இப்போ கிருஷ்ணன் அந்த அஸ்திரத்தை தன்னுடைய நெஞ்சில் வாங்கிக்கிட்டதும் அர்ஜுனன் வந்து அவங்ககிட்ட கோபிச்சுக்கிறான். ஏன் கிருஷ்ணா இப்படி வாங்குற, நான் வந்து எல்லாரு கூடயும் போர் செய்ய முடிஞ்சவன்னு சொல்லி உனக்கு தெரியும், என்னுடைய திறமையை பற்றியும் உனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் இப்படி குறுக்கால குறுக்கால வார, நீ எதுக்கு உன்னுடைய வாக்கை காப்பாற்ற மாட்டேங்கிற, வாக்கை மீறுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்டதும் அவன் கிருஷ்ணன் வந்து, எனக்கு வந்து 4 வடிவங்கள் உலகத்தில் உண்டு, அந்த 4 வடிவங்களில் ஒரு வடிவம் வந்து பூமியில் தவத்துறவாக இருக்கக்கூடியது, அதாவது தபஸ்விகளாக துறவிகளாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம். 2வது வடிவம் வந்து தியானமாக இருக்கிறது, தியானத்தின் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கறது. 3வது வடிவம் மனிதனாக பிறந்து உலகத்தில் செயலில் ஈடுபடுறது. 4வது வடிவம் நீரில் சயன கோலத்தில் இருக்குது, அது வந்து எதுவுமே செய்யாது இருக்கக்கூடிய ஒரு வடிவம், அதாவது பிரக்ஞை இல்லாமல் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மன தெளிவு இல்லாமல் தூக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு வடிவம் அந்த சயனக்கோலம். அந்த சயனக்கோலத்தில் விஷ்ணு வந்து 1000 வருஷங்கள் இருப்பார். அப்படி சயனக்கோலத்தில் இருந்துட்டு முழிக்கும் போது திரும்ப நினைவுக்கு வரும்போது அவருடைய சக்தி அபரிமிதமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வரம் கேட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது. இதே மாதிரி தான் கோயில்கள்லையும் சரி ஆன்மீக காரியங்கள்லையும் சரி, நைட்டு முழுக்க சிவனையோ இல்லை பெருமாளையோ தூக்கி கொண்டு போய் பள்ளியறையில் வச்சுருந்தாங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு அந்த சாமியை எடுத்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்பம்போது அந்த சாமியை வழிபட்டால் அதுக்கு சக்தி அதிகம் உண்டு, அதில் சாமி வந்து நமக்கு நிறையா அருள் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சாமி வந்து ஒரு கடவுள் ரொம்ப காலம் வந்து ஒரு அமைதி நிலையில் ஓய்வு நிலையில் இருந்துட்டு திரும்ப வெளியில் வராருன்னா அவருடைய அருள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறான். கிருஷ்ணன் சொல்லிட்டு அவன் வந்து இந்த வைஷ்ணவ அஸ்திரம் இந்த பகதை தனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதையை வந்து சொல்கிறான். அது என்ன அப்படின்னா, பூமாதேவி முன்னொரு காலத்தில் அவளுடைய மகன் வந்து எந்த ஒரு தேவர்களாலேயும் அசுரர்களாலேயும் கொல்லப்படாமல் இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட வந்து வரம் கேட்குறா. பூமாதேவியினுடைய மகன் யார் அப்படின்னா நரகாசுரன். அதனால் கிருஷ்ணனும் அந்த நரகாசுரனுக்கு, சரி உன்னுடைய மகன் தேவர்களாலோ அசுரர்களாலோ கொல்லப்படாதவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறார். வரம் கொடுத்த பிறகு வைஷ்ணவ ஆயுதத்தையும் ஒரு பாதுகாப்புக்காக அந்த நரகாசுரனுக்கு கொடுக்குறார். அதுக்கு பிறகு அந்த நரகாசுரன் தான் வாழும் காலத்தில் அந்த அஸ்திரத்தை பகதத்தனுக்கு சொல்லி கொடுத்தான். இந்த அஸ்திரம் வந்து ஒரு பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அழிவை தரக்கூடியது. இந்த அஸ்திரத்தை எடுத்து நிற்கணும் அப்படின்னா அது சிவபெருமானாலேயோ இல்லை இந்திரனாலேயோ மட்டும்தான் முடியும். அதனால தான் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக குறுக்கால வந்தேன், அதனால தான் உனக்காக தான் நான் இந்த வாக்குறுதியை மீறினேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அந்த அஸ்திரத்தை பற்றியும் அவனுடைய 4 வடிவங்களை பற்றியும் வந்து சொல்கிறான். இந்த 4 வடிவங்களை எதுக்காக சொன்னது அப்படின்னா, மனிதனாக பிறந்து செயலில் ஈடுபடுறது என்னுடைய ஒரு வடிவம், அது எல்லா காரியங்களையும் விட சிறந்த காரியம், அதனால நான் அதுக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் பார்க்க மாட்டேன், அது ஈடுபடுறதுக்கு நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி, செயலில் ஈடுபடுறதுக்காக நான் எந்திரிச்சேன் அப்படின்னு விளக்குறான். இப்படியா அவன் விளக்குன பிறகு அர்ஜுனனும் அதை ஏற்றுக்கிறான். அதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் இடையில கடுமையான சண்டை நடக்குது. இப்போ ஏற்கனவே வந்து பகதத்தை நம்பி இருந்தது இந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை தான். வைஷ்ணவ அஸ்திரம் வந்து ஒருத்தர் ஒரு தடவை போட்டாங்க அப்படின்னா திரும்ப அதை பயன்படுத்த முடியாது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். அந்த மாதிரி வந்து அதுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இப்போ திரும்ப பகதத்தினால வைஷ்ணவ அஸ்திரத்தை போட முடியாது. அதை நம்பித்தான் அவன் வந்து போரில் அர்ஜுனனை எடுத்து வந்தான், அர்ஜுனனை ஜெயிச்சிடணும்னு நினச்சி வந்தான். இப்போ அந்த ஆயுதம் முடிஞ்சிட்டதுனால, அந்த ஆயுதம் ஏற்கனவே ஏவப்பட்டதுனால பகதத்தினால மறுபடியும் அந்த ஆயுதத்தை ஏவ முடியாது. இப்போ பகதத்தன் சாதாரணமான அஸ்திரங்களை வச்சு தாக்குறான். பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில சண்டை நடக்குது. இப்போ ஏற்கனவே அர்ஜுனன் கொஞ்ச நேரம் முன்னாடி போர் செய்யும்போது அந்த யானையோட கவசத்தை முழுசாக அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால யானை மேலும் மேலும்
தாக்குதலை வாங்குது, யானைக்கு கடுமையாக காயம்படுது, யானை தடுமாற ஆரம்பிக்குது, யானை மயங்கு விழுது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனுடைய தாக்குதலால் யானை இறந்து போகுது. இந்த நேரத்தில் பகதத்தனும் அர்ஜுனுடைய தாக்குதலால் இறந்து யானை மேலேருந்து கீழே விழுறான். அதுக்கு பிறகு பகதத்தன் விழுந்ததும், ஏன்னா இந்த நாள் போரில் பகதத்தன் தான் கடுமையாக போர் செஞ்சுக்கிட்டு இருந்தான், பகதத்தனை யாராலையும் எதிர்த்து நிற்க முடியலை. பகதத்தன் ஏற்கனவே வந்து யானை மேலே இருந்துக்கிட்டு நிறையா வீரர்களையும் வந்து பாண்டவ தரப்பில் கொண்டுட்டான். அதுக்கு பிறகு பகதத்தன் கீழே விழுந்ததும், பகதத்தன் இறந்து விழுந்ததும், சகுனி தன் தம்பிமார் ரெண்டு மூணு பேரை கூட்டிக்கிட்டு வந்து அர்ஜுனனை சுற்றி நின்றுக்கிட்டு தாக்குறான். அவனுடைய தம்பிமார் ஏற்கனவே அஞ்சாறு நாள் போர் முன்னாடி பீஷ்ம பருவத்திலே கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இப்போது இன்னும் ஒரு சில தம்பியர் யார் அப்படின்னா விருஷகன், அசலன் அப்படிங்கிறவன் ஏற்கனவே சாத்தியகியால் தாக்கப்பட்டு இன்னும் ஒரு சில தம்பியர் கொல்லப்படும் போது இந்த விருஷகன் மட்டும் தப்பி ஓடினவன். இப்போது அந்த விருஷகன், அசலன், சகுனி மூணு பேரும் சேர்ந்து நின்று அர்ஜுனனை தாக்குறாங்க. இதில் அர்ஜுனன் முதல்ல விருஷகனோட குதிரைகளை கொல்றான், அவனுடைய தேரோட்டியை கொல்றான். அதுக்கு பிறகு தேரை இழந்த விருஷகன் கீழே இறங்கி பக்கத்தில் நின்று அசலனுடைய தேரில் வந்து ஏறிக்கிறான். இப்போ அர்ஜுனன் மறுபடியும் கடுமையாக போர் செஞ்சு ஒரே ஒரு ஆயுதத்தில் அந்த அசலன் விருஷகன் ரெண்டு பேரையும் வந்து கொல்றான். ஏன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி நின்றனால ஒரே ஒரு ஆயுதத்தில் ஒரே ஒரு கணையில் அந்த ரெண்டு பேரையும் வந்து அர்ஜுனன் கொல்றான். அப்படி கொன்று முடிச்சுட்டு அர்ஜுனன் அந்த தரப்பில் இருந்த காந்தார படை முழுவதையும் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறான். காந்தார படை அழிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு துரியோதனுடைய தம்பியர் வந்து இன்னும் கொஞ்சம் பேரோட கூட்டிக்கிட்டு தாக்க வராங்க. துரியோதனுடைய தம்பியர் கொஞ்சம் படை சேர்ந்து அர்ஜுனனை தாக்க வரும்போது சகுனியும் துணைக்கு நிற்கிறான். இப்படி தாக்குதல் நடக்கும்போது சகுனி வந்து மாயைகளை உருவாக்குறான். அதாவது எல்லா பக்கத்துலேயும் இருந்து அர்ஜுனனை பல வகையான ஆயுதங்களும் தாக்குற மாதிரியான ஒரு மாயை, அந்த மாயையை சகுனி உருவாக்குறான். இப்போ அந்த மாயையை அகற்றுறதுக்கு மந்திரங்களை ஓதி திவ்யாஸ்திரங்களை ஏவி அர்ஜுனன் அதை அகற்றுறான். அதுக்கு பிறகு அவன் காந்தார வீரர்களை அழிக்கிறான். இதுக்கு பிறகு சகுனி அடுத்த மாயை உருவாக்குறான். கடுமையான இருள் இருக்க மாதிரியான ஒரு இருளை அர்ஜுனுடைய தேரை சுற்றி உருவாக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளேருந்து அர்ஜுனனை பலரும் பலவாரும் வந்து திட்டுவாங்க. இப்படி ஒரு மாயை வந்து உருவாக்குறான். அதுக்கு பிறகு அந்த இருளை விளக்குறதுக்கு அர்ஜுனன் ஜோதி அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை போடுறான். அதுக்கு பிறகு இருள் விலகுது. மூணாவதாக சகுனி நீரலைகள் சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குறான். அந்த நீரலைகள் இருக்கக்கூடிய மாயையை அர்ஜுனன் ஆதித்ய அஸ்திரத்தை போட்டு விளக்குறான். இப்படியா சகுனி உருவாக்கின எல்லா மாயைகளையும் அர்ஜுனன் விளக்கி முடிக்கிறான். இப்படி விளக்குன பிறகு சகுனி வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறான். இப்படி அவன் தப்பிச்சு ஓடின பிறகு துரியோதன் தம்பியர் பின்னால் வந்த படையையும் சகுனி கூட்டிகிட்டு வந்த காந்தார படையையும் அர்ஜுனன் முழுவதுமாக அழிக்கிறான். இப்படி முழுவதாக அழிக்கும்போது அந்த வீரர்கள் எல்லாரும் பாதி பேர் அழிகிறாங்க, பாதி பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு சில பேர் துரியோதன்கிட்ட போய் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி சரணடைகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் துரோணாச்சாரியார்கிட்ட போய் சரணடைகிறாங்க. ஆனால் துரோணாச்சாரியார் இதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் யுதிஷ்டனை சிறைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுலே குறியா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.